வணக்கம். அன்னைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் தாலுக்கா வந்து பார்த்திங்கன்னா அத்தியந்த என்ற வில்லேஜுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம். ஒரு 20 நாளைக்கு முன்னாடி இதே சைட்டில் பண்ணி கொடுத்தோம் நம்ம 1500 வாட் பிஎல்டிசி. இன்றைக்கி வந்து 5 HP ஏசி மோட்டாருக்கான சோலார் போர் ஆழம் 280 அடி, 5 HP 2 இன்ச் டெலிவரி. ஈவினிங் 4 மணிக்கு ரொம்ப கிளைமேட் டல்லு, பராமீட்டர் லிஸ்ட்டு செட்டிங் செட் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, 1 மணி நேரத்துக்கு மேலே. டல்லுலையுமே தண்ணி நல்லா வந்துக்கிட்டுருக்கு, ப்ரெஷர் நல்லா ஒரு 4-5 அடி தூரத்தில் அடிக்கும், வெயில் நல்லா இருந்தால். ஃப்ரீக்வன்சி 25 தான் போய்கிட்டுருக்கு, இப்போது 50 போச்சுன்னா இன்னும் நல்ல ப்ரெஷர் பக்காவாக இருக்கும். வெயில் டல்லாக இருக்கனால இந்த மாதிரி இருக்குது. அந்த போருக்கும் அந்த போருக்கும் நம்ம போட்டது ஒரு 20 அடி டிஸ்டன்ஸ் இருக்கும். கரும்பு தோட்டத்துக்குள்ளே ஒரு 20 நாளைக்கு முன்னாடி வந்து ஃபிட் பண்ணி கொடுத்தோம். இந்த போர் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம பிஎல்டிசி ஃபிட் பண்ணி கொடுத்தது. பிஎல்டிசி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அவங்களுக்கு பத்தலை, எங்களுக்கு நிறைய வேணும், டபுளாக வேணும்னாரு. ஏசிக்கு தான் ஃபஸ்ட்டு கேட்டிருந்தாரு, பிஎல்டிசி பார்த்துட்டு அப்புறம் ஃபிட் பண்ணிக்கிறனாரு. இப்போது ஏசியும் ஃபிட் பண்ணலான்னு சொல்லிட்டாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃபிட் பண்ண 6 பேனல் வாரி பிராண்டு 450, அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பேனசோனிக் ஏங்கர் 450, அது ஒரு 8 இன்றைக்கி செப்பரேட்டாக தனியாக பிரித்து போட்டிருக்கோம். ஒர்க் போய்கிட்டு இருக்கு, போல்டெல்லாம் டைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்ட்ரக்சர்லாம் ஃபுல்லாக 2 அடி ஆழத்தில் குழி தோண்டி கான்கிரீட் போட்டாச்சு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது பாரி பிராண்டு, இது ஒரு 20 டேஸ் மாடி போட்டது. நமக்கு இப்போது ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா பேனசோனிக் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேனசோனிக் ஏங்கர் 450, இது ஒரு 8 பேனல் போட்டிருக்கோம். ஒரே இதாக போட்டிருந்தாருன்னா போல் கம்மியாக இருக்கும், இப்போ 12 போல் வந்துருச்சு. இந்த மேலே 4, சென்டர் 4, கீழே 4, அதிகமாக போயிடுச்சு. இருந்தாலும் அவர் கேட்டதுக்கு வரி பண்ணி கொடுத்துட்டோம். டிசி அரே ஜங்ஷன் பாக்ஸ் 1 இன் 1 அவுட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்காவா V1018 ஆம்ஸ் ட்ரைவ், ஏன்னா இவங்க 7 HP மோட்டரும் வச்சுருக்காங்க. இந்த போர்வெலுக்கு இப்போ 7.5 இறக்க போகிறாங்க. ஃப்ரீ சர்வீஸுமே இருக்குது, ஃப்ரீ 12 ஏக்கர்ன்றதுனால ஃப்ரீ சர்வீஸ் வந்து பத்துறதுல அடிக்கடி கரண்ட் போகணும்னு சொல்லிட்டு இப்போ 6 ஆம்ஸில் மோட்டார் ரன் ஆகிட்டுருக்கு. ஃப்ரீக்வன்சி 25 இப்போ 30 வந்துருச்சு. பராமீட்டர் லிஸ்ட்டு லூப்பிங் எல்லாமே P1 P2 PC எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவை லூப் அடிச்சு கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு. நம்ம எடுக்கிற டிரைவ் எல்லாமே ஓப்பனாக தான் இருக்கும். இங்கே தான் செட்டிங் எல்லாம் பராமீட்டர் லிஸ்ட் எல்லாமே செட் பண்ணுவோம் கம்ப்ளீட்டாக. K1 02 எல்லாமே, S1 S2 எல்லாமே லூப் கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு. மோட்டார் கொஞ்ச நேரம் ரிவர்ஸில் ஓடிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா RYB வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து BY செட்டிங்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வெயில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், வெயில் டல்லாக இருக்கிறதுனால தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மீடியமான ப்ரெஷர், மீடியமாக இல்லை ரொம்ப கம்மியாகவே வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 30,000 லிட்டர் வரைக்கும் இது 6.5 செட்டு மோட்ரு, 30,000 லிட்டர் வரைக்கும் டிஸ்சார்ஜ் பண்ணோம். ஏன்னா டெப்த்தும் கம்மி, ரெண்டாவது ஸ்டேஜும் கம்மி, 10 ஸ்டேஜ் மோட்டார். வெயில் இல்லாததுனால தண்ணி கம்மியாக வந்துக்கிட்டு இருக்கு. வெயில் வந்ததுன்னா நாளைக்கு எப்படி வருதுன்னு கஸ்டமர் வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லுவோம். இப்போது ஆல்ரெடி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎல்சி 1500 வச்சதுனால அந்த பாக்ஸில் சிங் கேமரா அப்படியே விட்டுட்டு மோட்டார் 5 HP டைப் வந்து ஏசி டைப்பு 800 மீட்டரு. இது அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா 350 அடி வரைக்கும் வேலை செய்யும் இந்த மோட்டார். வாட்டர் வந்து 30 லிட்டர் வந்து மேக்ஸிமம் 25 to 30,000 அந்த ரேஞ்சு போயிட்டுருக்கோம். பயங்கரமான வெயில், கரும்பு தோட்டத்துக்குள்ளே வந்து திரும்பவும் மாட்டிட்டோம். வேலை செய்கிறதுக்குள்ளே போதும்போது ஆயிடுச்சு, வயரு டேக் மட்டும் அடிக்கல, ஓப்பனாக இருக்குது. இதை அடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடும். காலையில் வந்ததும் 10 மணி ஆகிடுச்சு. தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம். ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா பல்லி மட்டும் வராமல் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா 7 வருஷமாக அந்த ட்ரைவ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், பக்காவாக போய்கிட்டு இருக்கு, ஒன்றும் தொந்தரவு இருக்கு. எஸ்காவா இது வரைக்கும் நம்ம இன்ஸ்டால் பண்ண இடத்துல எங்கேயுமே கம்ப்ளைண்ட் கிடையாது, எஸ்காவா ட்ரைவில் நல்லா பக்காவாக போயிட்டுருக்கு, ஒன்றும் தொந்தரவு கிடையாது. ஃப்ரீக்வன்சி 50 போச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் தண்ணியோட ப்ரெஷரு. தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம். டைம் இப்போ 4:15 ஆகிடுச்சு, 4:15 2 இன்ச் டெலிவரி இந்த அளவுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஃப்ரீக்வன்சி ஒரு 45-50 எல்லாம் போயிடுச்சுன்னா ஒரு 5 அடி தூரம் நல்லா இந்த அளவுக்கு வந்து விழுந்துட்டுருக்கோம். ஃபோர்ஸாக மீடியமாக விழுந்துக்கிட்டு இருக்கு. வந்து பேனல் வந்து 12 நம்பர் போதுமானது தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 7 HP மோட்டாரும் சேஞ்ச் ஓவர் பண்ணி ஃபியூச்சரில் ஓட்ட போகிறதுனால 14 போட்டாச்சு, 6300 வாட்டு. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுற ட்ரைவ், அதுக்காக தான் 11 ஆம்ஸ் போல், 18 ஆம்ஸ், 11 ஆம்ஸ் போல், 18 ஆம்ஸ் போட்டிருக்கோம். ட்ரைவில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு 7-8000 ரூபா எக்ஸ்ட்ராவே வந்திருக்கு. ஏன்னா 11 ஆம்ஸ் போட்டிருந்தால் ஒரு 7-8000 கம்மியாக இருக்கும், 7-8000 கூட வருது அவங்களுக்கு. தண்ணி நல்லா அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு, ஒன்றும் தொந்தரவு கிடையாது. இதுலேயுமே வந்து சேர் கலந்து கலந்து தான் இடையில் வந்தது, இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஓகே, நன்றி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம், பாய். நீங்கள் ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், உங்கள் நிலத்தை ஓரத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ரசம் மட்டும் வச்சு கம்ப்ளீட்டாக.
இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல்லாம் கொட்டியாச்சு, கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக கொட்டி கான்க்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ டைம் இப்போ சரியாக 5:30 ஆகுது. 5:30 தண்ணியோட ப்ரெஷர் 2 இன்ச் டெலிவரி நல்லா ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. 5:30 ஃப்ரீக்வன்சி 20 ஓடிக்கிட்டு இருக்கு இப்போது. அதில் 5:30 6 மணி வரையும் ஓடும் போல். தண்ணி நல்லா மேலே இருக்கு, பக்கம் ஏறி இருக்கிறதுனால போரில் தண்ணி நல்லா ஈல்டு. 5:30 2 இன்ச் டெலிவரி, 5 HP மோட்டார் கரண்ட்டில் ஓடி கேபிள் கொஞ்சம் ஓடி வாங்கியிருக்கு. இது கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்ததுன்னா இன்னும் நல்லா ப்ரெஷர் கிடச்சிருக்கோம். அப்படியே வெள்ளை மேகமாகவே இருந்தாலுமே தண்ணி நல்லா வந்துக்கிட்டு தான் இருக்கணும், தொந்தரவு இல்லை. 5:35 ஓகே, நன்றி, பாய்.